இலக்கியம் பேசுவோம் இன்று நம்மோடு இணைபவர் கவிஞர் அழகிய சிங்கர் அவர்கள் உடன் உரையாடுபவர் அருணன் வணக்கம் நேர்களே இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் கவிஞர் அழகிய சிங்கர் அவர்கள் வணக்கம் அழகிய சிங்கர் அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாழ்க்கை தொடர்ந்து கவிதையோடையே பயணித்து கொண்டிருக்கிறீர்களா ஆமாம் இரவு நேரங்களில் எனக்கு நிறைய கவிதைகள் மனசில் தோன்றுறது படுத்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த சமயத்தில் வந்து எடுத்து எழுத முடியாது அதனால் அந்த கவிதையும் காலையில் வந்தோடனே மறந்து போயிடும் இப்படி ஒரு கவிதை வந்து முழுக்க முழு இரவாக போயிடுது ஆமாம் அதனால் இந்த கவிதைங்கிறது தொடர்ந்து என் மைண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அது இயங்கி கொண்டே இருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நானூறு கவிதைகள் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுலேண்டு நான் கவிதை எழுதுகிறேன் இந்த கவிதை எழுதுறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எழுதிருக்கேன் சில சமயம் வந்து என் கவிதையே வராது தோணவே தோணாது அது மாதிரி பல மாதம் வேற ஏதாவது எழுதிருப்பேன் அதுபோல் கட்டுரை கட்டுரை சிறுகதைகள் எழுதிருவேன் நாவல் நான் ரெண்டு நாவல் எழுதியிருக்கேன் அப்புறம் வந்து சின்னஞ்சிறு கதைகள் இப்ப எழுதிட்டுருங்க ஒரு காலத்தில் குருநாவல்கள் நிறைய எழுதியிருந்தேன் இந்த குருணாவல்கள் வந்து கனையாழிங்கிற ஒரு பத்திரிகையில தொடர்ந்து தி ஜானகிராம குருநாள் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் எங்கூட எழுதினவங்க ஜெயமோகன் பாவண்ணன் சுப்பிரபாரியமணியன் அது மாதிரி நிறைய நிஜந்தன் இது மாதிரி நிறைய நண்பர்கள் முக்கியமான எழுத்தாளர்லாம் போட்டியில் இருந்தேன் அவங்களோட போட்டியில் இருந்திருக்கேன் அவங்க எல்லாம் கெட்டிக்காரங்க ரொம்ப அப்புறம் என்ன உங்க நீங்க எங்க பிறந்தீங்க நான் கோஷ்டாஸ்பத்திரி நான் கிண்டலாம் சொல்லுவேன் கோஷ்டாஸ்பத்திரி தான் பிறந்தேன் திருவல்லிக்கணில என்ன ஒரு வேப்புனாக்க எந்த இடத்துல பிக் பிக் ஸ்ட்ரீட் பிக் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் திருவல்லிக்கணில அந்த திருவல்லிக்கணையே எனக்கு கடைசியில் நான் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு அந்த அங்கே நான் வந்து பணிபுரியும்படி இருந்தது முடிகிறோம் அது அது ஒரு ஆச்சரியம் தான் உங்களுடைய பணியினுடைய முடிவு ஆமாம் பள்ளிக்கூடம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தோன்றது பள்ளியில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது நூல் நிலையம் அந்த நூல் நிலையத்தில் நான் புத்தகங்கள் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப போய் படிங்க அப்படின்னு வாத்தியார் சும்மா சாதாரணமாக எல்லா மாணவர்கிட்டையும் சொல்கிற மாதிரி லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள்லாம் படிங்க உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அங்கே போய் புத்தகங்களில் போகும்போது எனக்கு கதை புத்தகங்களாம் தேடி பார்த்தேன் படித்தேன் நான் தென்னாட்டு பழங்கதைகள்னு ஒரு புத்தகம் உழவர் ஒரு கம்பைல் பண்ணி போட்டிருந்தார் அவர் முந்நூற்றி இருபது பக்கம் இருக்கும் ஒவ்வொரு வால்யூமும் ஏழு எட்டு வால்யூம் போட்டிருந்தாங்க தென்னாட்டு பழங்கதை பழங்கதைகள் அந்த புத்தகத்தை படித்தோன்னே எனக்கு தாங்க முடியாத ஆச்சரியமா இருந்தது அதுதான் என்னுடைய முதல் தொடக்கம் அப்புறம் நான் வந்து வெளியே வந்து டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் லைப்ரரியில போய் புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்தது ஒரு முறை வந்து தீநகர்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் சிவஞான தெருவில் ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரியில் போய் நான் ஒரு புஸ்தகத்தை எடுக்க லைப்ரரியில் போய் மெம்பராக இருந்து சேர்ந்து ஒரு புஸ்தகத்தை எடுக்கும்போது இன்னும் சில நாட்கள் சொல்லி அசோமித்தனுடைய புத்தகம் அது அது என்ன அப்போ நீங்கள் பள்ளி படிச்சுட்டீங்களா கல்லூரி அப்போ வந்துட்டேன் பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு இது பள்ளி பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஜாப் தேடுற மாதிரி வந்துட்டேன் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற சமயத்தில் இருபது வயசு கிட்ட இருக்கும் இன்னும் சில நாட்கள்னு சொல்லிட்டு அசோமித்தனுடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஓகே அந்த புத்தகத்தை படிச்சோன்னா ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஏன்னா அந்த புத்தகத்தில் எல்லா கதைகளுமே வந்து ஒரு முடிவே இருக்காது ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது எனக்கு அந்த திருப்பி திருப்பி படிக்க முடியாது இருந்தது அந்த கதையை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு மனசுக்கு நெருக்கமாக இருந்தது நெருக்கமாக இருந்தது அன்றாட வாழ்க்கையை சொல்ற மாதிரி இருந்தது ஆரம்பம் முடிவு இல்லாமல் அப்படியே ஒன்று சொல்லணும்னா புத்தகமே வந்து உங்ககிட்ட இலக்கியத்தை அறிமுகப்படுத்தி அறிமுகம் யாரோ ஒரு மனிதர் வந்து உங்ககிட்ட இலக்கியத்தை இலக்கிய அறிமுகப்படுத்தல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது இலக்கிய சிந்தனை கூட்டத்துக்கெல்லாம் போச்சுன்னா கிரியாங்கிற இதில் வந்து நான் வந்து நிறுவனத்தில் இருக்கிற போடுற புஸ்தங்கள்லாம் நான் விரும்பி படிப்பேன் நான் அதில் வந்து ஒரு சீமணியோட ஒரு கவிதை இருக்கும் வரும் போகும்னு நான் ஒவ்வொரு தினையும் வரும்போதும் போகும்போதும் அந்த வரும் போகும் இருக்கும் இருந்து கவிதைகள்னே சீமணியோட கவிதையோட தலைப்பு வரும் போகும் வரும் போகும் நான் ஒவ்வொரு முறையும் நான் அங்கே போகும்போதும் அது வந்து அப்படியே இருக்கும் அது வரும்போகம் வரும்போகம் இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரியான சில புத்தகங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கே எழுத்துல சீசு செல்ல இதில் சிறுகதைகள் மொத்த தொகுப்பு ஒரு ஆறு ஏழு வால்யூம் இருந்தது அப்புறம் கந்தசாமி முத்துசாமி புத்தகங்கள்லாம் இருந்தது இந்த இது இது மாதிரி எனக்கு இந்த இலக்கிய பரிட்சையும் அந்த புத்தகங்கள் படிக்கிற போது உண்டாயிடுது அப்புறம் வந்து என்ன ஆயிடுது என் நண்பர் கவிஞர் அவர் ஒரு கவிஞர் அவர் எஸ் வைத்தியநாதன் பேர் இங்கே தான் மயிலாப்பூரில் இருக்கார் அவர் அவர் இந்த இலக்கிய சிந்தனை கூட்டத்தில் வந்து ஆண்டு விழா நடக்கும் அது ஆண்டு போது சில நண்பர்கள் அறிமுகப்படுத்தினார் அதில் ஒருத்தர் வந்து ஞானகுத்தன் ஆர் ராஜகோபாலன் ஆனந்த் இவங்களாம் அப்போ அவங்கள வந்து அவங்களோட நான் சுற்ற ஆரம்பிச்சுட்டேன் அவங்கள அடிக்கடி போய் பார்க்க ஆரம்பி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களே பார்க்க போகிறேன் அந்த இதில் வந்து செல்லா நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து காளிதாஸ்ங்கிற பேரில் ரொம்ப பிரமாதமாக கவிதைகள் எழுதுவார் அது ஒரு பக்கம் வந்து தொடர்கதை எழுதுவார் தொடர்கதை எழுதி அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் பிரபலமான எழுத்தாளர் ஆகிட்டார் இன்னொரு பக்கத்தில் வந்து சீரியஸாக வந்து கவிதைகள் விவரமான கவிதைகள் கவிதைகள் எழுதுவார் ஆமாம் அவர் கவிதைகள் வந்து அது காளிதாஸ்ன்ற காளிதாசுற காளிதாஸ் காளி ஐஃபன் தாஸ் அப்படின்னு போட்டு எழுதிடுவார் அது மாதிரி வேறு இப்போ அவங்களோட அவரோட பழக்கம்லாம் இருக்குது இப்போ இந்த கும்பு அதாவது குழு மாதிரி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க ஞானகுத்தன் எல்லாரும் வந்து ராசி சீனிவாசன் பக்கத்திலே உட்காந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி கொஞ்ச நேரம் இந்த எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம் லிட்ரேச்சர் பத்தி பேசுவோம் இப்படியாக உங்களுடைய இலக்கிய அறிமுகம் பத்தி நீங்க அழகா சொல்றீங்க அழகிய சிங்கர் அவர்களே நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இலக்கிய தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து இளம் வயதிலேயே ஏற்பட்டு விடுகிறது முன்பே வந்து தீவிரமாக இலக்கியம் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் கவிதைகள் எழுதுபவர்கள் கதைகள் எழுதுபவர்கள் உங்களுக்கு பழக்கம் உங்களுக்கு எழுத வேண்டும் என்று எப்பொழுது தோன்றியது முதல்ல எந்த வடிவத்தில் எழுதுனீங்க அதாவது முதலில் கவிதைகளை மரபு வடிவத்தில் தான் எழுதின மரபு கவிதைகள் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அருட்பிரகாஷ் வல்லலாருடைய பாடல்கள் அந்த பாடலோடைய ஒளியின் நயம் அப்புறம் அது கட்டுக்கோப்பு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வைத்து கொண்டு நான் முதல்ல எழுதி பார்க்கணும் எழுதி என் கவிதைகளை எழுதிட்டு எனக்கு தெரியாது கவிதையாக என்னென்ன தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு கவிதைங்கிற மனசில் படும்போது அதை எழுதி உண்டியலில் போய் போட்டிருக்கேன் கோவில் உண்டியல்ல போய் போட்டு போட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு கவிதைங்கிறதே நான் வந்து என்னென்னா மாணவர் கவியான கிறிஸ்துவ கல்லூரியில் நான் படித்திருந்தேன் அந்த கல்லூரியில் ஒவ்வொரு மாதமும் மாணவர் கவி அரங்கம் சொல்லிவிட்டு கவிதை வாசிக்கிற அனுபவம் கிடைச்சிது அந்த சமயத்தில் நான் சில மரபுக் கவிதைகள் எழுதினேன் வெண்பாயதின அது மாதிரி சில கவிதைகள் எழுதி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய முயற்சி வந்து புது கவிதையை எதிர்தான் அப்போ அந்த சமயத்தில் வந்து ஆத்மனாம் நடத்தின ஒரு பத்திரிக்கை இருக்குது அந்த ஆத்மனா பத்திரிக்கை வந்து ம அவர் ம எதிர்பார விதமாக மறைந்து போயிட்டார் அதை வந்து தொடரணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்போ வந்து நான் ஒரு வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் என்னை வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து உதவி செய்ய முடியுமான்னு அதை நான் கணக்கு கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பத்திரிகையை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை நானும் ஈடுபட்டேன் ரெண்டு மூணு அப்புறம் நாலஞ்சு இஷ்யூ நாலஞ்சு இஷ்யூக்கப்புறம் அதை கொண்டு வரவே முடியல என்ன இன்ட்ரெஸ்டாக இல்லை அவர்கள் ஷான்னு ஒரு பத்திரிக்கை அது வந்து பெரும்பாலும் வந்து கவிதைக்கான பத்திரிக்கை கவிதைக்கான ஒரு பத்திரிக்கை அது வெறும் ப பதினாறு பக்கம் தான் இருக்கும் வெறும் அட்டை கிட்டே ஒன்றும் இல்லாமல் வெறும் பதினாறு பக்கத்தில் அந்த பத்திரிக்கை இருக்கும் அது அந்த பத்திரிக்கையை தொடர்ந்து கொண்டு வர முடியல அந்த சமயத்தில் தான் எனக்கு விருட்சங்கிற ஒரு பத்திரிக்கை எனக்கு வந்து ஒரு தனல் மாதிரி அதாவது இந்த பத்திரிக்கை அதை தெரிஞ்சு போயிடுது எனக்கு அதை எப்படி கொண்டு வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு அது தெரிஞ்சு போனதுனால எனக்கு வந்து இது பார்த்து ஈடுபாடு வந்து விருட்சம்ங்கிற ஒரு பத்திரிகை அழகி சிங்கர் அவர்களே நீங்கள் எப்படி கவிதைக்குள் வந்தீர்கள் எப்படி வந்து கானாசு மயன் என்ற பெயரிலே காணாசு எழுதிய கவிதைகள் நா பிச்சமூர்த்தியுடைய கவிதைகள் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டிய கவிதைகளாக இருந்தன என்பதை பற்றி சொன்னீர்கள் நீங்கள் எழுதிய கவிதைகளை ஒரு ஓர் இரண்டு கவிதைகளை எங்கள் நேரலுக்கு வாசித்து காட்டுங்களேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து கவிதை எழுதுகிறேன் முதல்ல மரபுக் கவிதையிலேருந்து புது கவிதையாக மாறி எடுத்தேன் கவிதைகள் அப்புறம் எந்த விதமான அலங்காரம் இல்லாமல் கவிதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி அது மாதிரி வந்துடுத்து மனசில் தோன்றுகிற எண்ணம் தான் என்னுடைய கவிதைகள் உதாரணமாக ஒரு கவிதை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த கவிதையோட தலைப்பு ஒரு நாள் பொழுது முடிந்து விட்டது பொழுது ஆரம்பித்து முடிவதற்குள் கற்பனைகளும் கனவுகளும் முடிந்து விட்டன எப்பொழுதும் போல் பொழுது விடிந்து கோயில் மணி அடித்து ஓய்ந்ததும் எல்லாம் முடிந்து விட்டது காலையில் எழுந்தவுடன் துரத்திய கனவுகளையும் கற்பனைகளையும் ஓய்வெடுக்கும்படி சொல்லுபடி ஆகிவிட்டது நிதமும் அப்படிதான் நிதமும் இப்படிதான் என்று அன்றைய ஒருநாள் முணுமுணுத்தது ஆகாயத்தில் நட்சத்திரம் ஒளிர்ந்து விட்டது செடியில் பூத்த பூக்கள் மலர்ந்தும் முதிர்ந்தும் விட்டன வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது இப்படின்னு ஒரு கவிதை இது ஒரு நாளில்

ஓடி ஓடி போனது குட்டி பாத்ரூம்ல அதன் எல்லை பறந்து விரிந்திருந்தது என் எல்லை குறுகளாக தெரிந்தது வள்ளியுடனான உங்களுடைய ஒரு அந்த உரையாடல் மாதிரி இருக்கு அது வந்து உங்களை பார்த்து பயப்படுறதும் நீங்க என்ன பார்த்து பயப்படுறோம் அதை வந்து அந்த கவிதையில சொன்னதுக்கு முயற்சித்துக்கீங்க இப்ப நான் வந்து இன்னும் கூட ஒரு கவிதை அது ஒன்றும் இல்லை சின்னது அதாவது ஒரு கவிதை இப்போ எதுருக்காது எக்ஸ்பிரிமெண்ட்டலாக நான் கவிதைகள் நிறைய எழுதுவேன் அந்த கவிதையில் வணக்கம் 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 அப்புறம் வந்து நன்றி 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 இத்துடன் கவிதை முடிந்து விட்டது இப்படி எக்ஸ்பிரிமெண்டல்லாம் வந்து சோதனை ரீதியாக இருக்காது அதை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க இம்முங்கிற ஒரு கவிதை வச்சுருந்தது வெறும் இம்முங்கிற ஒரு இடத்தை வந்து சித்திர கவிதை மாதிரி அது இம்மை வந்து ஒரு இம்மு ரெண்டு இம்மு அப்படி இம்மு அப்படி போட்டு வரும்போது அது ஒரு அழகான தேர் மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் எதிருக்கேன் சித்திர கவி சித்திர கவி ஆமாம் அது முதல் எழுத்து வந்து இம்மை அப்புறம் ரெண்டாவது வரியில் வந்து ரெண்டு இம்மை மூணாவது வரியில் மூணு இம்மை நாலாவது வரியில் நாலு அது மாதிரி பத்து வரும் அப்புறம் திருப்பியும் குறைஞ்சிட்டே வரும் ஒம்போது தேர் தேருடைய வடிவம் மாதிரி இருக்கும் அது அது மாதிரி ஒரு கவிதை எழுதி முயற்சி பண்ணியிருக்கேன் நேரிலே இன்று நம்முடைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியிலே நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறார் கவிஞர் அழகிய சிங்கர் அவர்கள் அழகிய சிங்கர் அவர்களே நீங்க வந்து கவிதை எழுதுறீங்க கவிஞர்களோட ஒரு பழக்கத்தை வந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிட்டது கதை எழுதுபவர்கள் அவர்களோடு வந்து ஒவ்வொரு வார இறுதியிலும் அவர்களோடு பேசுவது அவர்களோடு உட்கார்ந்து இதை பற்றியே விவாதிப்பது நாமே ஒரு பத்திரிகை நடத்தணும் இந்த மாதிரி ஒரு இல இலக்கிய பத்திரிகை நடத்தணுன்ற ஒரு இதில் வந்து நீங்கள் விருட்சம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிங்க அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன் எங்கள் நேர்களுக்கு நண்பர்களோட பழக்கம் மிக முக்கியமான நண்பர்கள் ஞானகுத்தன் ஆனந்த் எஸ் வைத்தியநாதன் ஆர் ராஜகோபாலன் இப்போ இதில் வந்து ஞானகுத்தன் தான் எல்லாேருக்கும் தெரியும் மற்றவங்களாம் தெரியும் எந்த அளவுக்கு தெரியவும் தெரியாது இப்போ இவங்களோட பழகின்றிருக்கும் அவங்க நடத்துகிற ஒரு பத்திரிகை வந்து ரா கவனம்ங்கிற பத்திரிகைலாம் நடத்திருக்காங்க அவங்க அதெல்லாம் சிற்றேடு அதெல்லாம் வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேருக்குள்ளே போய் சேருமாதிரி தெரியல எங்கே விற்கிறதுக்கு அவங்க கொடுத்தா கூட அதை போய் பணத்தை ஒழுங்காக வாங்கி அதை வந்து கணக்கில் சேர்த்துப்பாங்களான்னு தெரியாது இந்த தருணத்தில் ராங்கிற பத்திரிக்கை வந்து எதிர்பாராத நிலையில் வந்து சூழலில் நின்று போயிடுச்சு அதை நின்று போனதுனால வந்து எனக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் தோணுது அப்போ நான் வங்கியில் ஒரு பணிபுரிந்து கொண்டிருந்தேன் என் வங்கியிலேருந்து ஒரு பகுதி பணத்தை எடுத்து விருட்சம் நடத்தணும்னு தோணிச்சு நவீன விருட்சம் அதாவது நான் விருட்சம் ஆரம்பிச்சேன் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அந்த பேர்ல ஏற்கனவே ஒரு பத்திரிகை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து நவீன விருட்சங்கிறத மாத்திட்டாங்க ஆக்சுவலி மூணு பேர் எழுத சொல்ல கேட்டிருந்தாங்க அவங்க அதில் நான் வந்து விருட்சம் நவீன விருட்சம் விருட்சம் விருட்ச கனின்னு இருந்தேன் இந்த கனிங்கிறது ஏன் எழுதினேன்னு தெரியல எனக்கு நல்ல காலமாக அவங்க வந்து கனிங்கிற பேரமாக தேர்ந்தெடுக்கல நவீன விருட்சம் ஆமாம் அது அப்புறம் நவீன அது எதற்குனா தொலைபேசி வாங்குறதுக்காக தொலைபேசி கனெக்ஷன் அந்த சமயத்தில் கஷ்டம் அது தொலைபேசி கன கனெக்ஷன் வாங்குறதுக்காக அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணேன் நான் விருட்சங்கிற பேரை கடைசியில் அந்த நவீன விருட்சங்கிற பேரில் தொலைபேசி கிடைச்சாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் அது அது சுலபமாக கிடைக்கல அது என்ன சொல்றீங்க ரொம்ப சிற்றேடா நடத்துறத விட இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நடத்தணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க அது எந்த அளவுக்கு அந்த வந்து அதில் வெற்றி அடைஞ்சிங்க இல்லை உண்மையிலே சிற்றேடு தான் அது அது வந்து பெரிய இடம் மாற்றவும் முடியல பெரிய அதுக்கு முயற்சி முயற்சி பண்ண நானே அவங்கள விட கொஞ்சம் அதிக பக்கங்கள் கொண்டு வந்து ரா பத்திரிகை எல்லாம் விட அதிக பக்கங்கள் கொண்டு வந்து நான் பத்திரிக்கை நடத்தின அந்த பத்திரிகையில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து கவிதைகள் தான் இருந்தது முதல் இதழ் வந்து எல்லாமே கவிதைகள் அதில் முக்கியமான கவிதை கவிஞர்கள் எல்லாருமே கவிதைகள் பங்கு அந்த கவிதைகள் வந்து மற்ற பத்திரிகைகளை விட கவிதைகளை விட இந்த கவிதைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி ஆரம்பித்தேன் நானே அதுக்கப்புறம் புத்தக விமர்சனம் விமர்சனம் பண்ணதில் அப்புறம் ஒரு சிறுகதையை கொண்டு வந்தேன் நான் ஸோ அது மாதிரி இந்த பத்திரிக்கை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி வருஷம் தொடர்ந்து கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறாவது இதாக கொண்டு வந்திருக்கேன் நூறு பக்கங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி வருடம் அந்த ட்ராவல் இந்த பத்திரிகையில் அந்த பத்திரிகைகள் மூலமாக எனக்கு கிடைச்ச நண்பர்கள் அவங்க மிக முக்கியமானவர்கள் அவர்கள் பெரும்பாலோர் இப்போது இல்லை உயிரோடு இல்லை ஞானக்கூத்தன் பிரமிழ் அசோமித்திரன் இவங்க எல்லாம் அந்த அந்த ஒரு காலத்துல வந்து அவங்க அத்தனை பேரும் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் போய் பாக்குறது அவங்களோட பேசுறது இந்த பத்திரிகையை கொண்டு வருது இதுதான் எனக்கு முக்கியமான இந்த தலைமுறை இருக்கிறவங்க வந்து எப்படி தொடர்ந்து வாசிக்கிறாங்களா அவர்களையும் உங்களால் வந்து இலக்கியம் சார்ந்து அவர்களை உங்களால வந்து ஆட்படுத்த முடிஞ்சிருக்கா முடிஞ்சிருக்கு ஆனா வந்து யாரையும் நம்ம வந்து கிடையாது அழகிய சிங்கர் அவர்களே ஸ்டெல்லா ப்ரூஸ் என்று பிரபலமான ஒரு தொடர் கதை ஆசிரியர் பத்திரிகைல தொடர்கதைகள் எழுதக்கூடிய என்று அறிமுகமானவர் நீங்க சொன்ன மாதிரி காளி தாஸ் என்ற பெயரில் கவிதைகளும் எழுதியிருக்கிறார் அவர் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் நண்பர் அவருடைய கவிதை ஒன்றை எங்க நேரலுக்கு வாசிங்களேன் முதல்ல அவர் ராம்மோகன் அவர் இயற்பெயர் அப்புறம் ஸ்டெல்லா ப்ரூஸ்ங்கிற ஒரு புனைப்பெயர்லாம் அந்த மாதிரி பத்திரிகைகள் எழுதினார் சிறு பத்திரிகையில் கவிதைகள் எழுதுறதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருந்தார் காலி ஐஃபன் தாஸ்ங்கிற பேரில் அவர் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார் தொடர்ந்து கவிதைகள் எழுதுவார் கூடவே வந்து அவர் அவருக்கு வந்து பிடித்தமான விஷயம் வந்து கவிதை எழுதுறது நண்டை பற்றி ஒரு கவிதை எதிர்ப்பார் கடற்கரையில் நடந்து போகும்போது அவர் பார்க்குற அந்த நண்டை வந்து எதிர்ப்பார் பொழுது விடிந்து தினமும் நான் வருவேன் என்று கடற்கரை மண்ணெல்லாம் குஞ்சு நண்டுகள் கோலம் கோலமடைந்திருக்கின்றன இது மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தையில ஆழமாக ஒரு ஒரு காட்சி படிமத்த ஒரு காட்சி படிமத்த கவிதையா அற்புதமான ஒரு கவிஞர் அவர் இலக்கியம் பேசுவோம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கவிஞர் அழகிய சிங்கர் அவர்கள் அழகிய சிங்கர் அவர்களே நீங்கள் வந்து கவிஞராக இருக்கிறீங்க அதே சமயத்தில் நீங்கள் வடிவங்கள்லையும் படைப்புகள் செய்திருக்கீங்க குறிப்பாக அவங்களுடைய சிறுகதைகள் பற்றி சொல்லுங்களேன் அதாவது என்னை முதல்ல ஆரம்பிக்கும்போது கவிதைகள் ஆரம்பித்தேன் அதை தொடர்ந்து சிறுகதைகள் எழுதுன்னு ஒரு ஆசை வந்தது சிறுகதை எழுதி என் கையெழுத்து பிரதி நண்பர்கள் என் நண்பர் என் சகோதரர் தான் அவர் பிரதி பிரதியை யாரோ ஒருத்தர் கையெழுத்து நல்லாயிருக்கும் அவரை வைத்து ஒரு கையெழுத்து பிரதி தூதுவன்கிற பேரில் கையெழுத்து பிரதி ஆரம்பித்தார் அதில் என் முதல் சிறுகதை வந்து அது என்ன மாதிரி சிறுகதை எழுதியிருக்கேன்னு தெரியாது பொதுவாக நான் கதைகள் எழுத ஆரம்பித்த போது ஒரு பத்து பதினஞ்சு கதைகள் எழுதிருப்பேன் அது எல்லாத்தையும் கதைகளும் வந்து எல்லா பத்திரிக்கைகளும் பிரபல பத்திரிகைகளில் என் கதை ரொம்ப ஆசை எனக்கு பிரபல பத்திரிகைகளில் தான் என் கதை வரணும்னு எல்லா பத்திரிக்கைகளையும் அனுப்புவேன் அவங்க திருப்பி அமுச்சிருவாங்க எல்லாத்தையும் எல்லா இதுக்கும் அமுச்சு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க நான் திருப்பி அனுப்பின கதையை வந்து ஒரு பத்திரிகையில் திருப்பி வந்ததை நூறு பத்திரிக்கை அனுப்புவேன் இந்த பத்திரிகைகளும் வந்தால் அது எப்படி எழுதுவேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கதைகள்லாம் வந்து இந்த பிரபல பத்திரிகையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்போ அந்த காணோச சொன்னது ஒரு விஷயம் நாம் இருந்தது இந்த பத்திரிகைகளை நம்பி நம்ம இருக்கக்கூடாது நம்ம கதைகள் இதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க ஆனால் நம்மளே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து கதைகள் நம்மளுக்கு விருப்பமான படைப்புகளே போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்கார் அவர் அவர் உதாரணமான ஒருத்தர் அவர் அதை எழுத்து சீசு செலவாக கூட எனக்கு தொடர்பு இருந்தது கடைசி காலத்தில் அவரும் அதுக்கு உதாரணமாக எழுத்துன்னு ஒரு பத்திரிகை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்காரு அவர் இந்த தருணத்தில் நான் அந்த பத்திரிகைகளுக்கு எந்த பத்திரிகைகளுக்கும் நம்ம பாப்புலர் பத்திரிகைகளுக்கு நான் விரும்பினா கூட அதை என்னுடைய படைப்புகளை வெளியிட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நல்லா என்னுடைய கதைகள் முதல்ல வந்து ஃபெல்ட் எக்ஸ்பீரியன்ஸாக என் கதைகள் ஒரு வேலை விஷயமாக நான் ஒருத்தட்ட போகிறேன் நான் ஒரு பெரிய தொழிலதிபரை பார்க்குறது போகிறேன் செருப்பு அருந்து போயிருக்கோம் இந்த அருந்து போன செருப்போடயே நான் போயிருப்பேன் இதை வச்சுன்னு நான் ஒரு செருப்புன்னு ஒரு கதை எழுதினேன் அப்போ என்ன ஆகும் அது ஒரு ப எங்கள் பத்திரிகையிலேயே நான் போட்டிருக்கோம் மலர் தும்பிங்கிற சிறு பத்திரிகைலேயே நான் போட்டிருப்பேன் அதை அந்த பத்திரிகையிலும் என்னுடைய நண்பர்கள் அலுவலகத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட தான் அது விநியோகம் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து ஒரு சமயத்தில் அதாவது எங்கள் அலுவலத்துலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரு செருப்பு நல்லா இருக்குது அப்படின்னாங்க திடீர்னு செருப்பு பார்த்தேன் நான் பார்த்தா அந்த செருப்ப சொல்ல இது மாதிரி அனுபவம்லாம் எனக்கு எடுத்துட்டு இருக்கு நிறைய அப்புறம் குருணாவல் போட்டி வந்து காண போட்டிக்காக எழுத ஆரம்பிச்சு ஆமா முதல்ல வந்து கனையாடினு ஒரு பத்திரிக்கை வந்து தொடர்ந்து அந்த பத்திரிகைல வந்து தி ஜானாமன் குருநாவல் போட்டின்னு வந்தது இந்த சமயத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது என் பெயர் பெயர் வந்து சந்திரமௌலி மவுளி மவுலிங்கிற பேர்ல எழுதுவேன் நான் எனக்கு அந்த பேரை வந்து மாற்றணும்னு தோணிச்சு அந்த பேரில் ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒருத்தர் நாடக ஆசிரியர் இருந்திருந்தார் அதனால் அந்த பேரை மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணினா வேறு பேர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ ஜூயிஸ் ரைட்டர் ஒருத்தர் ஐசக் போஷோ சிங்கர்னு ஐபி சிங்கர்னு ஒருத்தர் அந்த ரைட்டருடைய ரைட்டர் புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன் விருப்பமாக ரொம்ப பிரமாதமாக எழுதுவார் ஈ் லாங்குவேஜில் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இருக்கும் அதை அமெரிக்கன் லைவல்லு எடுத்துகிட்டு வந்து படித்தேன் நான் அந்த சமயத்தில் ஒரு நாள் என் நண்பர்களோட நான் வந்து பார்த்தசாரதிஜி கோவிலுக்கு போயிருந்தேன் அது பின்னாடி வந்து ஒரு சாமி பெயர் வந்து அழகிய சிங்கர் இருந்தது ஐபி சிங்கர் அழகிய சிங்கர் ஒரு மேட்சாக நான் மாதிரி இருந்தது அதை வச்சுன்னு ஒரு கதை ஒரு குறுநாவல் முதல்ல போராட்டம்னு பேர் வந்து அழகிய சிங அழகிய சிங்கர்ங்கிற பேரில் வச்சுன்னு போராட்டம் ஒரு கதை அமைச்சேன் குடும்பத்தோட நான் வெளி வைத்தீஸ்வரன் கோவிலுக்குலாம் போயிட்டு திரும்பி வரும்போது கனாயிலேருந்து ஒரு லெட்டர் வந்துருது உங்க கதை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்ன காரணம்னா சிஐபி அது ஒரு எண்பத்தி நா எண்பத்தி நாலு எண்பத்தி எண்பத்தாறு அப்படி இருக்கும் ஞாபகம் இல்லை சரியா எண்பத்தி ஏழா இருக்கும் என்ன விஷயம்னாக்க நான் சிஐபி எக்ஸாமினேஷன் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு பண்ணேன் அது நான் பாஸே செய்ய முடியாது எனக்கு ஆனால் அதோட மகிழ்ச்சியை வந்து இந்த கதை கதை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னும் மகிழ்ச்சி ஆகிடுச்சு அந்த மகிழ்ச்சி தான் அதிகமாக இருந்தது இது பாஸ் கூட பரவாயில்ல ஏன்னா அந்த அளவு அது அப்புறம் தொடர்ந்து அந்த ஒரு நாள் ஆறு ஏழு வருஷமாக வந்தது நடந்தது நடந்தது ஆமாம் அப்புறம் அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்தேன் அப்புறம் தொடர்ந்து சிறுகதைகள் நிறைய எழுதியிருந்தேன் கல்கியில் ஒரு சிறுகதை வந்தது என் பெயர் வந்து புனை பெயர் வந்து அழகிய சிங்கர் சந்திரமௌலிங்கிறது என்னுடைய பேரு அவங்க கல்கியில் வந்து எஸ் சந்திரமௌலின்னு ஏற்கனவே ஒரு ரைட்டர் எதிர்க்கிறாங்க அவருக்கு வந்து பரிசு பணத்தை கொடுத்துட்டாங்க என்ன கொடுக்கலையா கேட்டா போய் நான் அவரை கேட்டு வாங்கின அது தான் அது சரி இருந்தாலும் உங்க ஆனா ரொம்ப வருஷமா வரல ரொம்ப வருஷம் என்ன மறந்துட்டாங்களேன்னு நினைச்சு பேரு பேர் குழப்பத்தில் பேர் குழப்பத்தில் அது மாதிரி அவருக்கு இனிஷியல் எனக்கு அவருக்கும் ஒண்ணு எஸ் சந்திரமோலின்னு ஆனா அந்த அந்த நீங்க எடுத்துக் அந்த கதை கரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்க கவிதையில எடுத்துக்கொள்ளக்கூடிய கரு மாதிரி தானே இருக்குது அந்த மாதிரியான தான் நீங்க கதைகளிலே எழுதிருக்க கதைகளையும் எழுதினோம் ஃபெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அதுமாரி ரொம்ப உணரும் அனுபவங்கள் ஆமாம் நகுலன் வந்து ஒரு கதை எழுதிருப்பாரு அவர் ஓ அவர் ஊர்லேருந்து சென்னை வந்ததே ஒரு கதையை எதிர்ப்பார் அந்த அந்த ட்ரெயினில் வந்து அவஸ்தைகள்லாம் வந்து கதையை எழுதிருப்பாரு அது மாதிரியான ஒரு அனுபவங்களை தான் கதையாக எதிர்வார் பழகிசிங்கர் அவர்களே உங்களுடைய இந்த இலக்கிய பயணத்தினூடாக பல்வேறு இலக்கிய ஆளுமைகளுடன் நீங்கள் வந்து பழகி இருக்கீங்க குறிப்பாக வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அசோகமித்ரனோடு நான் நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வந்து நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நினைக்கிறேன் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் இறந்து போகிற வரைக்கும் நான் வந்து பழகின்றது தான் கிட்டத்தட்ட நான் இப்போ இங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்லணுன்க்கா ஒரு தடவை வந்து அசோகமித்திரனுடைய கதையை படிக்கிறதுக்கு நான் அவரை அழைச்சின்னு வந்தேன் அவர் என்ன என்ன தான் கூப்பிட்டார் நீங்க கூட இங்க வானொலிக்கு நீங்க வாங்க கூட துணைக்கு வாங்கன்னாரு இப்போ நான் வந்து தனியா இங்க வந்திருக்கேன் நானு இப்ப இங்க வரும்போது தான் நினச்சேன் அவர் துணைக்கு நம்ம வந்த வந்தோம் ஆனா இப்போ எனக்கு வந்து யாரும் துணைக்கு கூட வரலையே இங்க ஆனா அவருக்கு நான் துணையா இருந்தேனே அப்படின்னு நினைச்சேன் நானு அது நினைக்கிறது சரியா தப்பாக தெரியல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பழக்கம் எனக்கு அவரை முதன் முதல்ல நான் ஒரு தான் பார்த்தேன் அவரை பார்த்து கேஷுவல் அவருடைய புத்தகங்கள் எனக்கு முன்னாடி அறிமுகம் அவருடைய எந்த புத்தகம் நான் நிறையா அவர் புத்தகங்கள் சிறுகதைகள் இப்படியே படிச்சுட்டே வந்திருக்கேன் நான் அப்போ வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அவரை பார்க்கும்போது நீங்கள் தான் அசாமித்தன அப்படின்னு அவரை கேட்டேன் நான் அந்த தோரணையே இன்னும் பிடிக்கல அவர் என்கிட்ட கோபமாக பேசினார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மறந்து போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய முறை அவருடைய கூட்டங்களில் இலக்கிய கூட்டங்களில் படை பேசியிருக்கேன் அப்புறம் என்னுடைய கடைசி காலத்தில் தான் அவர் நெருக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவர் வேளச்சேரியில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வீடு வந்து அவர் ரவிங்கிற முதல்வர் நகரில் இருந்தார் அந்த வீட்டுக்கு வந்துட்டார் ஏதாவது அவர் என் கூட பேசணும் போல இருந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் நான் சொன்னேன் அவருகிட்ட நான் ரொம்ப ரிட்டையர் ஆகிட்டேன் வ வங்கியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டேன் பதவி ஓய்வு முடிஞ்சு எனக்கு அதனால் நீங்கள் எப்போ கூப்பிடாலும் நான் உடனே வந்துடுவேன் மேற்கு மாம்பழத்தில் தான் இருக்கேன் டீனரில் உங்களுக்கு வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு அப்படி வரும்போது அவர் வந்து அவர் என்னை கூப்பிடுவார் கூப்பிட்டுட்டு வரும்போது இந்த மிளகா பஜ்ஜி வாங்கிடுவா அப்படி நான் அந்த மிளகா பஜ்ஜி வாங்குறது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அவருக்கு அது அவர் வந்து நினைக்கிற மிளகா பஜ்ஜி அவர் வந்து அவ்வளோ ரசித்து அதை சாப்பிடுவார் அது அது கிடச்சி அது வந்து அந்த நேரத்தில் எனக்கு அந்த அவர் மிளகாபிஜி பா சந்திக்கும் போது அந்த மிளகாபிஜி வாங்கிட்டு வருது அது ஒரு முக்கியம் இல்லை அவர் சந்திக்கிறது சந்திக்கிறது அதுதான் முக்கியம் அது அப்போ வந்து அது கொஞ்ச நேரம் தான் பேசுவார் எப்போதுமே அவர் ஜாக்கிரதையாக இருப்பார் இவர் ஞானக்குத்தன் இவரும் சரி ஞானகுத்தனும் சரி அப்படி இருப்பாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு நேரம் ஆகிடுத்து சாயந்தரம் ரொம்ப லேட் இருட்டாகிட போகிறது அப்படின்னா இல்லை இல்லை போதும் இன்றைக்கி போதும் நாளைக்கு அப்புறம் பேசலாம் நம்ம அப்படின்னு சொல்லிடுவார் அப்புறம் சின்ன சின்ன உதவிகள்லாம் நான் செஞ்சேன் அது ரொம்ப பெருமையாக கருது நான் எங்கேயாவது போகிறதுன்னா அவரை கூப்பிட்டு போவேன் அது மாதிரிலாம் பண்ணேன் அப்புறம் அவரை வச்சுன்னு கூட்டம்லாம் நடிச்சினேன் நான் அவருக்கு கூட்டம்லாம் அவர் அவரை வச்சுன்னு ஒரு முதல் கூட்டம் ஒன்று நடிச்சினேன் ஆனால் ஒரு விஷயம் இங்கே சொன்னோம் இங்கே சுவாரஸ்யமாக இருக்கும் நான் வந்து விருட்சங்கிற பேரில் கூட்டமும் இருக்கேன் இலக்கிய கூட்டங்களும் முக்கியமானது அந்த கூட்டத்தில் அசோமித்திரை கூப்பிட்டு ஒரு தடவை சொன்னேன் அந்த கூட்டத்துக்கு மொத்தமே பத்து பேர் தான் வந்தாங்க அசோமித்ரன் சேர்த்தா ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அவர் கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை கொஞ்சம் கூட விசனப்படலை அதாவது இந்த மாதிரி கூட்டம் இவ்வளவு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கல அவர் அந்த கூட்டத்தில் அவர் பேசினாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் சாரு நிவேதி தான் ஒரு எழுத்தாளர் அவர் கூப்பிட்டு கூட்டம் அவருக்கு வந்து அசோமித்ரன் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட்டம் நடத்தினா அசோமித்ரை பத்தி பேசுறதுக்கு அவர் வந்து பேசுறாரு அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து அறுபது எழுபது பேர் வர்றாங்க அசோகமித்ரன் வந்து பேசும்போது கூட்டம் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது மாதிரி ரொம்ப அனுபவம் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவர் அப்புறம் வந்து அவர் கையில் அவருடைய எழுத்துக்கள் இது உங்களுக்கு பிடிச்ச தண்ணீருங்கிற நாவல் பதினெட்டாவது அச்சக்கூடங்கிற நாவல்லாம் பிடிக்கும் சிறுகதைகள் நிறைய சிறுகதைகள் ரிக்ஷான்னு ஒரு நாவல் ரெண்டே ரெண்டு பக்கம் தான் ரிஷ்காமா நுழையவே நுழையாது அது அப்படியே சொல்லிகிட்டே வருவா ஒரு இடத்துல இருப்பார் இந்த கணத்தில் உலகம் சம்பித்து விட்டதுன்னு எதிர்வார் அது எங்கன்னா அந்த வரியை வந்து ஆச்சரியமாக இருக்கும் உனக்கு அது மாதிரி நிறைய ஆச்சரியமான வரிகள் இருக்கும் எப்போதும் வந்து அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன் நான் அதாவது அவர் கதைகள் எப்படி படிக்கிறோமோ அதை எப்படி அவரை மீட் பண்ணுறோமோ அது சந்திச்சுட்டு திரும்பி வரும்போது அதுவே ஒரு கதையாகிற மாதிரி இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால விவரித்து எழுதினா கூட நான் அது ஒரு கதையாக அது அந்த ஒரு மேஜிக் அவர் கதைகளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் உலகத்தரமான ஒரு எழுத்தாளர் அவர் பழகி சிங் அவர்களே உங்களுக்கு பல எழுத்தாளர்களோடு அவருடைய எழுத்துக்களோடு மிகுந்த நெருக்கமாக நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் குறிப்பாக நகுலன் திருவனந்தபுரத்தில் வசித்த தமிழ் எழுத்தாளர் அவர் வந்து கவிதைகளும் எழுதியிருக்கார் கதைகளும் எழுதியிருக்கார் நிறைய பேருக்கு வந்து தமிழின் நவீன இலக்கிய பரப்புக்குள் பிரவேசிக்கிற யாருக்குமே நகுலனை தெரியாமல் இருக்க முடியாது அவரை பற்றிய உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதான் நகுலன் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர் தமிழில் ஆனால் என்னன்னா அவர் அவர் சொல்றது உண்மையாகவே இருக்கும் அதாவது எழுத்து வந்து இப்போ அவருடைய நாவல்கள்லாம் படித்தா புரியாது ஒன்றுமே அவர் சொல்லுவார் அதே மாதிரி என்னுடைய புத்தகங்கள் வந்து முப்பத்தாறு புத்தகம் போதும் அதுக்கு மேலே பிரிண்ட் பண்ணாதீங்க ஏன்னா முப்பத்தாறு நண்பர்கள் கொடுத்துடலாம் அது அப்படின்னு சொல்லுவாரு ஆமாம் முப்பத்தாறு பிரதிகள் முப்பத்தாறு பிரதிகள் ஒட்டி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவார் அவர் கவிதைகளும் சரி கதைகளும் சரி அவர் வந்து ஒரு அது கட்டுரைகள் எல்லாம் எதிர்க்கார் அவர் இவர் வந்து நகுலன் வந்து கவிதைகள் எதிர்க்கார் ஆங்கிலத்தில் அவருடைய கவிதையில மொழிபெயர்த்திருக்கிறார் அப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் அவர் சென்னைக்கு வரும்போது அவரை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு லீவு எல்லாம் போட்டுருவேன் அதாவது வங்கிக்கே போக மாட்டேன் போயிட்டு அவருடைய இடத்துல அவர் பின்னாடி சுற்றின்ட்டுப்பேன் அவர் எப்போது திருவனந்தபுரம் போகிறாருங்கிற வரைக்கும் சுற்றிட்டுப்பேன் அவர் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அதாவது நானும் அவரும் பக்கத்து பக்கத்தில் இருந்தோம் அசோ அவர் அசோக் நகர்ல அசோக் நகரில் உறவினர் தம்பி வீட்டுக்கு வந்திருப்பார் நான் வந்து தான் இருப்பேன் நான் அதனால எங்க வீட்டுக்கு வந்துருவார் வந்து வந்து எங்கள் அப்பாவோட பேசிட்டு இருப்பார் என்னோட கூட பேச மாட்டார் எங்கள் அப்பாவோட பேசிட்டு பாரு என்ன ஹோமியோபதி மருந்து பத்தியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அதனால எல்லாரோடயும் சகஜமா பேசக்கூடியவர் அப்புறம் எங்கிட்ட பேசும்போது நான் என்ன எழுதியிருக்கேன் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு கேட்பார் அவர் கேட்டுட்டு இதெல்லாம் கே கவிதை எல்லாம் திருத்துவார் இது மாதிரி நீங்கள் மாற்றி எழுதுதாம நீங்கள் யோஜனை பண்ணது இல்லையா ஏன் உங்களை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க இவர் வந்து கவலைப்படுவார் உங்களை பத்தி யாரும் ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே ஏன் இது மாதிரி இருக்காங்க அவங்க அத பத்தி நீங்க யோசிச்சீங்களா அப்படின்னு பாரு அப்புறம் மெருகூட்டணும் எப்படி வந்து இந்த கவிதை நல்லா இருக்க நயத் சில கவிதைகள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கான்னு சொல்லுவார் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டிங் ஒரு புஸ்தகத்தை வச்சுன்னா மணிக்கணக்கில் அதை பத்தி பேச முடியும் பேச முடியும் இல்ல யோசிக்க முடியும் யோசிக்க வைக்கிறது உங்கள அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆழமான ஆழமான ஒரு முறை அந்த எழுத்து சொல்லக்கூடிய விஷயம் சுசீலான்னு ஒரு கதாபாத்திரம் இது பண்ணுவார் தொடர்ந்து அவருக்கு எந்த ஒரு பெண்ணோடயும் தொடர்பு இல்லை அவர் திருமணமே ஆகாதவர் ஆனால் அவர் கற்பனையில் அந்த சுசீலாவோடய வாழ்ந்து கொண்டிருப்பார் அந்த சுசீலா யாருன்னா அவர் ஒரு பேர் ஒருத்தர் சொல்ல அமெரிக்க அமெரிக்கன் அமெரிக்கன் எம்பசியில் இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர் அது மாதிரி அந்த சுசீலா இருக்க மாதிரி தெரியாது ஆனா வந்து இருப்பாங்க அவங்க ஆனா அதை சுசிலா நம்ம போய் கட்ட முடியாது அவங்க போய் அவங்க பேரும் வேற மாதிரியா இருக்கும் ஆனா அவருடைய கற்பனை கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம் வரும் வரும் ஆனா அவர மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ரைட்டிங் வந்து யாருமே தமிழ்ல சொல்ல முடியாது இப்ப நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஒரு கடைசி ஒரு வருடம் வந்து கொஞ்சம் வெளி உலகத்தோடு நம்ம வந்து அதிகமாக போக முடியாமல் வர முடியாமல் இருக்கும்போது வீட்டிலேயே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு இந்த மாதிரி இதில் தொடர்ந்து கவிதைகள் எழுதிட்டு இருக்கீங்களா இருக்கேன் கதைகள் இருக்கேன் கதைகள் வந்து அஞ்சல் லட்டை கதைகள்னு எழுதியிருக்கேன் அஞ்சல் ஒரு அஞ்சல் லட்டைக்குள்ள கதையை எழுதுகிற மாதிரி அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சு கொரோனா வச்சுன்னு கதைகள் எதிர்க்கேன் இருபத்தஞ்சி இருபத்தாறு கதைகள் எழுதியிருக்கேன் அப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து எதாவது நின்று போயிடுது இப்போ அஞ்சல கதைகள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு கதைகள் எழுதி முடித்தோன்னா அது எப்படின்னா ஸ்டாப் ஆகி அப்புறம் தொடர்ந்து எழுத முடியல அதே மாதிரி கவிதைகள் வந்து ஒரு காலத்தில் ஒரு த சந்தர்ப்பத்தில் எழுதிண்டே இருப்பேன் இப்போ வந்து நிறைய கவிதைகள் எழுதி என்னுடைய டார்கெட் வந்து நான் நானூறு கவிதைகள் வரைக்கும் கொண்டு வரணும் நானூறு கவிதைகளை பப்ளிஷ் பண்ணோன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இன்றைய இப்பொழுது இணைய யுகத்தில் நிறைய பேர் இணையத்திலே வாசிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் தீவிரம் மாறிடும் அதாவது பிரிண்ட்டு பண்ணுற புஸ்தகங்கள் யாரும் வாங்க மாட்டாங்க முதல்ல வந்து இணையத்தில் தான் புஸ்தங்கம் படிக்க முடியாத நிலைமை மாறிவிடும் இல்லை எல்லாருக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஒரு வீடே வச்சுருங்க நான் வீடு முழுக்க நான் புத்தகங்கள் வச்சுட்டு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கேன் நான் அதனால் என்னுடைய இன்னொரு நோய் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏதாவது பேப்பர் கடையில் போய் பார்த்தேன்னா பே பழைய பேப்பர் கடை பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தாக்க என்ன புத்தகம் வாங்கிட்டு இருப்பேன் அது மாதிரி புத்தகங்கள் சேர்த்து சேர்த்து நிறைய இருக்குது என்கிட்ட அதனால் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்வார் படுத்து அவர் பட்டு படுத்துக்கிறது ஒரு கட்டில் இருக்கும் அந்த கட்டில் தாப்பில் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பார் ஏன்னா நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சுருப்பேன் என்னப்பா அப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்பார் அவர் என்ன நீ எப்போதான் இதெல்லாம் படிக்க போகிற

எங்கள் நேரலுக்கு வந்து அழகாக எடுத்து சொன்னீங்க நீங்கள் சொல்லுவது போல தீவிர இலக்கியம் வாசிப்பவர்கள் எண்ணிக்கை குறைவு என்றாலும் அதில் வந்து ஒரு ஈடுபாட்டுடன் அது அதனுடைய அந்த அதனுடைய நேர்த்திக்காக அது சொல்லும் விஷயங்களுக்காக படிக்கிறவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பேர் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு நன்றி வணக்கம் இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கவிஞர் அழகிய சிங்கர் அவர்கள் உடன் உரையாடினார் அருணன்